நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய செம டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், சோள தோசை. அது கூடவே ஒரு நல்ல கல்ல சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல சோள தோசை மாவுக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். சோளம் ஒரு டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு. அதுக்கப்புறமா இதுல இட்லி அரிசி ஒரு டம்ளர் ஆனா குவிச்சு எடுத்திருக்கிறேங்க. சோளம் வந்து தலை தட்டி சேர்த்திருக்கிறேன், இட்லி அரிசி வந்து குவிச்சு சேர்த்திருக்கிறேன். நமக்கு இப்ப சோளமும் இட்லி அரிசியும் சேர்த்து ரெண்டு டம்ளர்னா உளுந்து அரை டம்ளர் சேர்த்திருக்கிறேன், வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு. நான் இன்னைக்கு அரிசி உளுந்து எல்லாத்தையுமே சேர்ந்து தாங்க ஊற வைக்க போறேன். சூப்பரா வரும் தோசை. தண்ணியில ஒரு நாலுல இருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு போதுமான அளவு தண்ணி ஊத்தி நம்ம ஊற வைக்கணும். நம்ம குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் அளவாவது ஊற வச்சாதான் நமக்கு மாவு சூப்பரா அரைஞ்சு வரும். நான் கிரைண்டர்ல எல்லாத்தையும் சேர்த்தி தாங்க அரைச்சுக்கிறேன். எனக்கு மொத்தமாவே இப்ப பாத்தீங்கன்னா உளுந்தும் இந்த அரிசி சோளம் சேர்ந்து 2.5 டம்ளர் தான். நீங்க ஒருவேளை நீங்க நிறைய போட்டு அரைக்கிறீங்க, ஒரு 4 டம்ளருக்கு மேல போடுறீங்கன்னா நம்ம இட்லி அரிசிக்கு ஆட்டுவோம் பாத்தீங்களா, அரிசி தனியா ஊற வைப்போம், உளுந்து தனியா ஊற வச்சு ஆட்டிப்போம். அந்த மாதிரி நீங்க தனித்தனியா ஊற வச்சு ஆட்டிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. மாவு சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் குறை குறான்னு இருக்கும் போது எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாவும் இருக்க கூடாது மாவு. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டா இருக்கும். தேவையான அளவு கல் உப்ப நான் ஆட்டும் போதே இதுல சேர்த்திட்டேன். மாவு எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாவு நமக்கு இப்போ புளிக்கணும். நான் ராத்திரி இதை ஆட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம மறுநாள் காலையிலக்கெல்லாம் நமக்கு மாவு புளிச்சு ரெடி ஆயிடும். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா எனக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்ப மாவை கிளறும் போதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நீங்க இதே மாவுல இட்லி கூட ஊத்தலாங்க. கொஞ்சமா தண்ணி கரைச்சிட்டு நம்ம இட்லி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு தோசை ஊத்த போறேன் அப்படிங்கறதுனால நம்ம எப்பவும் ஊத்துற தோசை பதத்துக்கு நான் தண்ணி ஊத்தி இதை கரைச்சி எடுத்துக்க போறேன். பாருங்க, நான் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிட்டேன். இது தோசை ஊத்துறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். இது கூட நான் ஒரு கடலை சட்னி அரைக்க போறேங்க. பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போறேன். இப்ப இந்த வறுத்த கடலையில இருக்கிற தொளியெல்லாம் நான் எடுத்துக்க போறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தொளி எடுத்துக்கிட்டா போதும். இப்ப தொளி எடுத்த நிலக்கடலைய இதுல சேர்த்திக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவு கடலை இருக்குங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இதோட சின்னதா ஒரு புளி, கொஞ்சமா தேங்காய். இதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேங்க. இந்த பச்சையா அரைக்கும் போது இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லக்கடலை தொளி எடுத்து பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறது தான் எங்க வீட்டுல வெள்ளக்கலர் நல்லக்கடலை சட்னி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதோட தாளிப்பு சேர்த்திக்கலாம். தாளிப்பு சேர்த்தாலே சட்னியோட டேஸ்ட் கூடுதலா ஆயிடும். இப்ப அடுத்ததா நம்ம தோசை ஊத்திக்கலாம். தோசை கல்லு வச்சுட்டு நல்லா சூடானோன்னு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நம்ம தோசைய ஊத்திக்கலாம். நான் கொஞ்சமா மேல நெய் சேர்த்திருக்கிறேன். நீங்க நெய் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். தோசை இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல நமக்கு கிறிஸ்பியா வரும். நீங்க இல்லாட்டி ஒரே சைட்ல கூட அப்படியே நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம்.
பொதுவாகவே சிறுதானியங்கள்ல நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. நம்ம ஒரு வாரத்துல குறைஞ்சது இரண்டு முறையாவது இரு வகையான தானியங்கள் நம்ம உணவோட சேர்த்திக்கிறது ஒரு நல்ல பழக்க வழக்கம். இந்த சோளத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் நிறைஞ்சிருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, விட்டமின் பி சத்துக்கள் கூட இதுல அடங்கி இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் இந்த தோசை ரெசிபியும் இந்த சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குக் புக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.